போடலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறியோடு நம்ம வந்து சாப்பிட போகிறோம், ஸோ அதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடலாம். வதங்கினதுக்கு நல்லாயிருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து ஃபஸ்ட் டைம் ஈவன் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாகனா என்னமா இருக்கும் பீஸ்ஃபுல்லாகவும் அப்படின்னு வந்து நான் வந்து திங்க் பண்ணேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ரெசிபி வந்து இப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணால் குக்கிங்னால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் என்னென்ன தேவை எல்லாமே வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிளாஸ் அளவுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டம்ளர் வந்து விட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து ஊற்றிட்டு போயிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீ வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் லைக்கணும் நம்ம வந்து ரைஸ் வந்து நல்லா புளி, சில பேர் வந்து பண்ணியாங்கனால புலாவை வந்து ஒரு மாதிரி மொத்தியாக இருக்கும், பிரியாணி ஆச்சு புலாவாச்சு ஸோ மொத்தியாக வந்து தெரியும். ஸோ அது என்னத்துக்குன்னா அவங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இந்த எண்ணெய் ஊற்றிட்டு பிறகு கொஞ்சம் ஆயிலை வந்து நம்ம வந்து விட்டுணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆச்சு இல்லை கீ ஆச்சு நம்ம வந்து விட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து முத்தை கட்டாது ரைஸ், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா முத்தை கட்டிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அது வந்து கரையத்துக்கும் சரி இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து கொச்சி பேருக்கும் நம்ம வந்து ரைஸ் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் கோ பீஸ்ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடும்.